ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் 18வது அத்தியாயம் படிச்சுட்டு இருக்கோம். 18வது அத்தியாயத்தில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஸ்லோகம் 40வது ஸ்லோகம். இந்த 40வது ஸ்லோகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நாம் வந்து 39 பார்த்தோம். இருந்தாலும் 37, 38, 39 மூன்று ஸ்லோகங்களும் ஒரு தடவை நம்ம பார்த்தா தான் அந்த கருத்து நமக்கு புரியும். இந்த சத்துவகுணத்திலான சுகம் எது, ரஜோகுணத்திலான சுகம் எது, தமோகுணத்திலான சுகம் எதுன்னு மூன்று ஸ்லோகங்களில் சொல்கிறார். அதுக்கப்புறம் நம்ம இந்த 40வது ஸ்லோகத்தில் பகவான் என்ன சொல்ல வரான்றதை பார்க்கலாம். முதல்ல 37 பார்க்கலாம். 37 பகவான் என்ன சொன்னார்னா, ஆரம்பத்தில் விஷம் மாதிரி இருந்தாலும் ஆனால் போக 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 அந்த பக்தி யோகத்தை பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண, வேதத்தில் இருக்கக்கூடிய ஒழுங்கு கடமைகளை நீ பயிற்சி பண்ண பயிற்சி பண்ண, பகவான் கொடுத்துருக்க உபதேச பிரகாரம் ஒரு வாழ்க்கையை வாழ வாழ வாழ, ஆரம்பத்தில் விஷம் மாதிரி உனக்கு அது கஷ்டமாக இருந்தாலும் போக போக அது அமிர்தத்தை போல் ஆகிவிடும், இறுதியில் அமிர்தமாக மாறிடும். அந்த விஷம் மாறி சுகமாக மாறி அமிர்தமாக மாறிவிடும். அப்படி அமிர்தமாக மாறும்போது அதுக்கான பலன் என்ன கிடைக்குது? தன்னுணர்வுக்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம். நம் அந்த ஆன்மாவை, இந்த பக்தி பாதையில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மாவை கடினமாக ஆரம்பத்திலே அந்த விதிமுறைகள்லாம் இருந்தாலும், உதாரணத்துக்கு இப்போ ஏகாதசிக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அன்றைக்கி பட்டினி கிடைக்கணும். இப்போது அடியன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2002, 2003, 2004 ஒரு குறைஞ்சபட்சம் எப்படி பார்த்தாலும் ஒரு 16-17 வருஷமாக அந்த ஏகாதசி விரதத்தை பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். குறைஞ்ச இருக்கேன், ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஆரம்ப காலத்துலலாம் அந்த ஏகாதசி விரதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நாளைக்கு ஏகாதசி அப்படின்னு ஒன்றா இன்றைக்கி அஜோ நாளைக்கு ஏகாதசியா அப்படின்னு தோணும். ஏன்னா முழு நாள் பட்டினி கிடக்கணும். அந்த மாதிரி ஒரு தவங்கள் வாழ்க்கையில் இருந்ததே கிடையாது. அந்த மாதிரி அந்த அதாவது என்னதான் ஏகாதசி அன்னைக்கு இருக்கிறது விசேஷம்னு மனசுக்கு தெரிஞ்சாலும் அது உடலுக்கு அது தெரியாது. அது வந்து ஆஹா இனி ஆலைக்கு பட்டினி கிடக்கணுமா அப்படின்னு ஒன்று தோணும். அப்புறம் அடுத்த நாள் எப்படா துவாதசி வருது, அப்பா எப்படா இந்த ராத்திரி முடிந்து மறுநாள் காலையில் ஃபாஸ்டிங்கை முடிப்போம் அப்படின்ற அந்த எண்ணம் இருக்கும். எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அதே மாதிரி 16 மாலை ஜபம் பண்ணோன்னா 2 மணி நேரம் ஆகும். ஸோ அந்த காலை அந்த ஆரம்பித்து அப்பா முடிச்சோன்னா 16 மாலை முடிச்சிட்டப்பா. ஸோ இதெல்லாம் ஆரம்பத்தில் கஷ்டமாகத்தான் இருந்தது ஒரு காலத்தில். அதை தான் பகவான் சொல்ற, ஆரம்பத்தில் விஷத்தை போல் இருந்தாலும். நான் ஒரு அற்பமான ஒரு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். ஆனால் நாளடைவில் இது பயிற்சியாக பயிற்சியாக பயிற்சியாக, ஏகாதசி என்பது எப்போ வருது எப்போ போகுதுன்னே தெரியாது. ஏகாதசி அன்னைக்கு பசிக்கவே பசிக்காது. பொதுவாக மற்ற நாள்லலாம் காலையில் 8 மணிக்கு பசி எடுக்கக்கூடிய அந்த பசி, ஏகாதசி அன்னைக்கு எதுவுமே தெரியாது. ஏகாதசினிக்கு நீங்கள் ஏதாவது அன்றைக்கி பார்த்து நான் வந்து ஜவரிசி சாப்பிட்றேன் அது சாப்பிட்றேன் சாப்பிட்டா தான் வேலைக்கு வேலை பசி எடுக்கும். நீங்கள் அது இல்லாமல் இந்த பழம் சாப்பிட்டுட்டு ஏதாவது என்னென்ன எப்போ தேவையோ தண்ணி குடிச்சிட்டு வாழ்ந்தீங்கன்னா ஏகாதசி அன்னைக்கு உங்களுக்கு பசியே அன்னைக்கு இருக்காது. இது வந்து அடியனுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம். ஸோ அந்த மாதிரி ஆரம்பத்தில் இந்த பக்தி யோகத்தோடைய பாதைகள், வேதத்தில் விதிக்கப்பட்ட விஷயங்கள்லாம் கஷ்டமாக இருந்தாலும், ஆனால் போக 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 அதில் நாட்டம் ஏற்பட அது சுகமாக மாறிவிடுகிறது, அமிர்தத்தை போன்று இனிக்கிறது. பகவத்கீதை படிக்கிறதோ பாகவதம் படிக்கிறதோ ஒரு ருச்சி வர ஆரம்பிச்சிருச்சு, டேஸ்ட். அந்த டேஸ்ட் வந்துருச்சுன்னா பகவத்கீதை பாகவதம் படிக்கிறதுல அவ்வளவு நாட்டம் வருது, விருப்பம் வருது. ஹரிநாமத்தை சொல்றதுல அவ்வளவு நாட்டம் வருது. பகவானை பத்தி பேசும்போது அவ்வளவு சந்தோஷம் வருது, ஆனந்தம் வருது. பகவானை பத்தி கேட்கறதுல அவ்வளவு ஆர்வம் வருது. இந்த பகவான் சம்பந்தப்பட்ட விஷயத்தை தவிர வேற உலகத்தில் இருக்கக்கூடிய எந்த விஷயமாகட்டும், அது எந்த எவ்வளோ பெரிய ருச்சி தரக்கூடிய விஷயம், பௌதிக ருச்சி தரக்கூடிய விஷயமா இருந்தாலும் அதில் நாட்டமே வராது. இதெல்லாம் பக்தி செய்யக்கூடியவர்கிட்ட கேட்டால் தான் அந்த அனுபவம் தெரியும். ஸோ இந்த பக்தி பாதைக்கு வந்ததுக்கப்புறம் ஆரம்பத்தில் எதெல்லாம் முடியாதுன்னு நினைச்சோமோ, இதெல்லாம் கஷ்டம்னு நினைச்சோமோ, அதெல்லாம் கடந்து பகவானுடைய கிருபையால், ஆச்சாரனுடைய கிருபையால், குருவுடைய கருணையால், வைஷ்ணவர்களுடைய கருணையால் எல்லாமே மாறி அமிர்தமாக மாறிவிட்டது. இப்படி அமிர்தமாக மாறும்போது கிடைக்கக்கூடிய பலன் என்ன? தன்னுணர்வுக்கு ஒருவனை எழுப்பி விடுகிறது. ஆன்ம ஞானத்தை நோக்கி ஒருவனை முன்னேற்றம் அடைய செய்து விடுகிறது. அப்படி அந்த ஆன்ம ஞானத்துக்கு முன்னேற்றம் அடையும் பொழுது பக்தி செய்கின்ற காரணத்தினால் பகவத் ஞானமும் கிடைத்து விடுகிறது. சம்பந்த ஞானம் சொல்லுவாங்க. நமக்கும் பகவானுக்குள்ள சம்பந்த ஞானம். முதல்ல நமக்கும் பகவானுக்கும் சம்பந்தம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருது. அது சம்பந்த ஞானம் வரும்போது ஆத்ம ஞானம் கூடவே வந்துடுது. ஆத்ம ஞானத்தை தனியாக நம்ம வந்து நான் ஆன்மான்னு உணர்வோன்ற அவசியம் இல்லை. பகவானுடைய அடிமை நான்னு நீ நினைச்சாலே உணர்ந்தாலே ஆன்மான்றது உணர்ந்துதான் அர்த்தம். ஸோ முதல்ல இந்த மாதிரி பக்தி பண்ணக்கூடியதுனால, பக்தி பாதையில் நீ இருக்கிறனால முதல்ல உனக்கு என்ன கிடைக்குது? சம்பந்த ஞானம் கிடைக்குது. சம்பந்தம், உனக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் தெரியுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுற? அபிதயா,
அதை பயிற்சி பண்ற, பகவானுக்கு உனக்கு சம்பந்தம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அப்ப நீ பண்ணக்கூடிய ஜபமும் நீ இருக்கக்கூடிய ஏகாதசி விரதமும் இதர எல்லா தெய்வீக பூஜைகளும் புனஸ்காரங்களும் எல்லாமே ஆனந்தமாக இருக்கிறது. ஒரு அதெல்லாம் வந்து ஒரு ஒரு காரியமாக இருக்கிறது. அபிதயா சாதனைகள், சாதனான்னு சொல்லுவாங்க. முதல்ல உனக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தம் ஞானம் கிடைக்குது, அப்புறம் அபிதயா நடக்குது. இதனால நீ கிடைக்க போறது என்ன பிரயோஜனம், என்ன பிரயோஜனம் என்ன, பகவான் கிடைக்க போகிறார், பகவானுடைய வாசஸ்தலம் கிடைக்க போகிறது, பகவானுடைய சேவை கிடைக்க போகிறது. ஸோ இந்த இந்த மாதிரி யார் ஒருத்தர் விஷத்தை போன்றிருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை போன்றதும் தன்னுணர்வுக்கு ஒருவன் எழுப்பதுமான சுகம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகிறது. மறுபடியும் நான் ஏன் இதை சொல்றேன்னு சொன்னா, அந்த குணத்துக்கு நாம வரணும் அப்படின்றதுக்காக, வேற ஒன்றும் இல்லை. எப்படி கொரோனா வந்துருச்சுன்னா எப்போ ஃபோன் பண்ணாலும் யாருக்கு ஃபோன் பண்ணாலும் கை கழுவுங்க கை கழுவுங்க கை கழுவுங்கன்னு சொல்லிகிட்டே இருக்காங்களோ, அப்படியாவது ஒரு நாள் கொரோனா வரலேருந்து தப்பிக்க முடியுமா? அந்த மாதிரி தான் நாம இந்த ரஜோகுண தமோகுணத்துல தப்பிக்கிறதுக்காக மறுபடியும் இதை சொல்லிக்கிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. அடுத்து 38, எந்த சுகம் புலன்களும் புலன் என்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகிறதோ, எந்த ஒரு சுகம் இந்த உடம்புல இருக்கக்கூடிய புலன்களும் அதை அனுபவிக்கக்கூடிய பொருளுக்கும் ஒரு கனெக்ஷன் ஏற்பட்டதுனால. நான் சொன்ன பாருங்க, சம்பந்த ஞானம் பகவானுக்கு, நமக்கு சம்பந்த ஞானம் வந்தோடனே அடுத்து என்ன பண்றோம், அபிதயா முயற்சி பண்றோம், அதுக்கு கிடைக்கக்கூடிய பலன் பகவான். இங்கே முதல்ல புலன்கள், அந்த புலன்கள் வந்து என்ன சம்மந்தப்படுத்துது, புலன் விஷயங்களோட சம்மந்தப்படுத்துது. சில பேருக்கு சிகரெட்டோட கனெக்ட் பண்ணிக்கிறான் தன்னுடைய புலன்கள், அவனுக்கு அந்த புகையை உள்ளே இழுத்து வெளியில் விடணும். அப்போ என்ன பண்ணுறான், அந்த புலன் வஸ்து என்ன, சிகரெட், அந்த சிகரெட்டோட இந்த புலன்களை கனெக்ட் பண்ணிக்கிறான். குடிக்கிறது பிடிக்கும், ட்ரிங்க்ஸோட கனெக்ட் பண்ணிக்கிறான். இப்படி நான் தனித்தனியாக ஒன்று சொல்லணும்னு அவசியமே இல்லை, அவ்வளவு இருக்குது. என்னென்ன விதவிதமாக இருக்குது நம்ம நாட்டில் இந்த புலன் இன்பத்தை அனுபவிக்கிறதுக்கு, உதட்டை எடுத்து உதட்டுக்குள்ளே வச்சக்கூடிய ஒரு வஸ்து, இப்படி எக்கச்சக்கமாக இருக்குது. கொஞ்சம் நஞ்சம் கிடையாது, மூக்குப்பிடி வெத்தலை பாக்கில் ஆரம்பித்து புகழையில் ஆரம்பித்து விதவிதமாக இருக்குது நம்ம நாட்டில். ஸோ இவன் தன்னுடைய புலன்களை, அந்த புலன் வஸ்து இருக்குது பாருங்கள், அனுபவிக்கக்கூடிய அந்த பொருள், அந்த பொருளோட கனெக்ஷன் ஏற்படுத்திக் கொள்கிறான். ஸோ புலன், எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ. நான் வந்து இதை ஜஸ்ட்டு இதுவாக சொல்கிறேன், இது வந்து அடுத்து உள்ள தமோகுணத்துக்கான விஷயம். இருந்தாலும் ஜென்ரலாக பொதுவாக நம்ம நான் சாப்பிட்ணும், இன்னைக்கு சாப்பிட்ணுன்னா எந்த பொருளை கொடுத்தாலும் சாப்பிட்லாம், பசியை போக்குறதுக்கு சாப்பிட்லாம். ஆனால் இன்னைக்கு விதவிதமாக ருசி ருச்சியாக, உதாரணத்துக்கு இன்னொரு உயிரை கொண்டு மாமிசம்தான் சாப்பிடுவேன். எவ்வளவு தான் கொரோனா வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் நாட்டில், எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் போய் க்யூவில் நின்று அந்த இறைச்சி கடையில் நின்று அந்த சதையை வாங்கிட்டு வருவேன், மீனை போய் வாங்கிட்டு வந்து தான் சமைச்சு அதை தான் நான் சாப்பிடுவேன்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் தான் ரஜோகுணம், அதுதான் சொல்கிறார் பகவான். எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ, ஆரம்பத்தில் அமிர்தம் போன்று தோன்றினாலும் அது அமிர்தம் மாதிரி இருக்கும் ஆரம்பத்தில், இறுதியில் விஷமாகி விடுகின்றதோ. காரணம் என்ன அப்படின்னா, ஏன் விஷமாகுது, அவனுக்கு ஆத்ம ஞானம் கிடைக்க மாட்டேங்குது, ஆத்ம ஞானத்தை நோக்கி அவன் போகலை. சத்துவகுணத்தில் ஆன்ம ஞானம் கிடைக்குது, இங்கே அவனுக்கு ஆன்ம ஞானம் கிடைக்கல. என்ன கிடைக்குது, பிறப்பு இறப்பு புதுமை வியாதி கிடைக்குது. அவன் புலன்களை ரஜோகுணத்தில் செயல்படுத்துறதுனால, சுகத்துக்கு செயல்படுத்துறதுனால அவன் பிறவி கடலில் சிக்கிக்கொள்கிறான். அந்த சுகம் ரஜோகுணத்தின் தன்மையை கொண்டதாக கூறப்படுகிறது அப்படின்னு சொன்னார். அடுத்து 39 பகவான் என்ன சொன்னார்னா, தன்னுணர்வை காண இயலாத, ஆத்ம ஞானத்தை பற்றி சிந்திக்கவே முடியாத, பகவத் ஞானத்தை பற்றி யோசிக்கவே முடியாத சம்பந்த ஞானம் சொல்லுவாங்க. அந்த சம்பந்தமே நமக்கும் ஆன்மாவுக்கும் உள்ள, அந்த ஆன்மாவுக்கும் பகவானுக்குள்ள சம்பந்தமே தெரியாது அவனுக்கு, சம்பந்த ஞானம் கிடைக்கவே கிடைக்காது. தன்னுணர்வை காண இயலாத, ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற, இவனுக்கு ஆரம்பத்திலையும் சுகம் கிடையாது எண்டிலையும் சுகம், மயக்கமாக இருப்பான். அதுதான் நான் சொன்ன, இந்த முன்னாடி சொன்ன அந்த வஸ்துக்கள், போதை வஸ்துக்கள், விதவிதமாக போதை வஸ்துக்கள், ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம் சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம். உறக்கம் சோம்பல் அப்படின்னா, இந்த உறக்கம்னா அப்படின்னா வெறுமே தூங்குறது மட்டும் கிடையாது, சோம்பேறித்தனமாக இருக்கிறது மட்டும் கிடையாது. உடனே இந்த ரஜோகுணத்தில் சில பேர் சொல்லுவாங்க சார், சில பேர் பல பேர் சொல்லுவாங்க சார், நான்லாம் வந்து காலையில் ஷார்ப்பாக 4:00 எழுந்து நான் ஜாகிங் போவேன் சார், வாக்கிங் போவேன் சார், ஆமாம், அதுக்கப்புறம் ஜிம்முக்கு போவேன் சார் அப்படின்னு வார். சார் நான் சுறுசுறுப்பாக ஏதாவது வேலை செஞ்சுட்டே இருப்பேன் சார் அப்படின்னு வார். இந்த உறக்கமும் சோம்பலும் எதை சொல்லு தெரியுமா, ஆன்மீக விஷயத்தில் 4 எழுந்துக்கிறது சரி, 4:30 to 6 பிரம்ம முகூர்த்தத்தில் நீ அரிநாம ஜபம் பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, பகவானுக்கு ஆர்த்தி பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு, அதை செய்கிறியா, இல்லை. அப்போ உன்னுடைய உறக்கம் தமோ குணத்துடைய உறக்கம், உறக்கத்துக்கு சமானம்தான். சோம்பேறித்தனம் என்னன்னா, அவனுக்கு ஆன்மீக விஷயத்துல எவ்வளவு சொன்னாலும் நாட்டமே வராது, சோம்பேறித்தனம் அதான். ஆத்ம ஞானத்தை பக்கம் வரவே மாட்டான், சோம்பேறித்தனம் சும்மா வீட்டில் உட்காந்துட்டு இருக்கிறது கிடையாது,
எல்லாருமே இன்னைக்கு வந்து அனுபவிக்கிறதுக்கு எல்லாம் ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஒரு சில பேர் தான் மயக்கத்தில் இருக்கான். இந்த சோம்பேறித்தனம் நம்ம பகவத்கீதை தெரிஞ்சுக்கிறதுக்கோ பாகவதம் தெரிஞ்சுக்கிறதுக்கோ முற்படவே மாட்டோம். சரி, இவ்வளோ நாள் நான் ஓடினேன் எனக்கு அந்த வேலை இருந்துச்சு, இந்த வேலை இருந்துச்சு, எனக்கு டைமே இல்லை, நான் இங்கேருந்து இத்தனை நாள் இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணி போய் ஆஃபீஸ்க்கு போகிறேன் வர எல்லாம் ஓகே. இன்னைக்கு நீ வீட்டில் சும்மா உட்காந்துட்டு இருக்கல, இன்னைக்கு பகவானே உன்னை சும்மா உட்கார வச்சுட்டார். நீ எதையும் பண்ண வேணாம், வாயை மூடிட்டு உட்கார். இப்போது ஆத்ம ஞானத்தை பற்றி தெரிஞ்சுக்கோ. ஓடி 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 நீ தேடி தேடி அனுபவித்ததெல்லாம் போதும். இந்த நாட்டை வந்து சீரழித்தது போதும், நதியை கலப்படம் பண்ணது போதும், இந்த காற்றை வந்து நீ வந்து கண்டாமினேட் பண்ணது போதும், பாவகாரிகள் பண்ணது போதும். அமைதியாக வீட்டில் உட்காரு, வெளியில் போனோன்னா உனக்கு நான் பிரச்சனையை உருவாக்கியிருக்கேன்னு பகவான் உன்னை உருவாக்கியிருக்காரு. இப்போவாவது நீ பகவத்கீதை பக்கம் திரும்புறியா? இப்போவாவது பாகவதம் பக்கம் திரும்புறியா? இல்லையே. இப்போவும் வீடியோ கேம்ஸு, அந்த கேம்ஸு, இந்த கேம்ஸு, யூடியூபு, சினிமா, வெப்சீரீஸு, அந்த ஆப்பில் போய் இது, இந்த இதில் போய் இது, அது இதுன்னு இப்படி மறுபடியும் புலன் விஷயங்கள்லே தானே மக்கள் இருக்கான். அவனை தான் சோம்பேறின்னு சொல்லப்படுது. சோம்பேறினா வேலைக்கு போகாமல் சும்மா உட்காண்டிருக்க மட்டும் இல்லை, ஆத்ம ஞானம் பக்கம் திரும்பாமல் தனக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தை செல்ஃபோன்லேயும் வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ட்விட்டர்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் எங்கெங்கேயோ போய் எப்படியெல்லாம் நேரத்தை வீணடித்து கொண்டிருக்கிறானோ, ஆன்ம ஞானத்தை தெரிந்து கொள்ளாமல் தன் வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறானோ அவன் அனைவரும் சோம்பேறி. சம்ஸ்கிருதத்தில் கருமின்னு ஒரு வார்த்தை இருக்குது, நம்ம பொதுவாக தமிழில் பயன்படுத்துவோம். அடே அவன் கருமிடா, பயங்கரமான கருமிடா அப்படின்னா என்ன நினச்சிக்கிறான்? கெஞ்சன். அந்த கெஞ்சன் என்ன நினச்சிக்கிறான்? காசு கொடுக்க மாட்டான்னு நினச்சிக்கிறான், அவ்வளோதான். அவன் காசு செலவு பண்ண மாட்டான். ஆனால் சம்ஸ்கிருதத்தோட கருமின்ற வார்த்தை என்ன தெரியுமா? வேதம் வந்து கருமி கெஞ்சன் ஒருத்தர் யார் தெரியுமா சொல்லுது? இந்த உடம்பை பகவான் விஷயத்திலையும் ஆத்ம ஞானத்திலையும் பயன்படுத்தாமல் இந்த உடம்பை திருப்திப்படுத்துறதுலே வாழ்க்கையை அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கானோ அவன்தான் கருமி, அவன்தான் கெஞ்சன்னு சாஸ்திரம் சொல்லுது. ஸோ இந்த கருமின்ற வார்த்தை உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 90% கருமிகள் தான். நம்ம ஆத்ம ஞானத்தை பக்கம் போகிறதே கிடையாது, பகவான் எங்கே இருக்காரு இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது கிடையாது, உலகம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறது கிடையாது. ஆனால் உனால் யாரை கேட்டாலும் ஆதாம் ஏவாள், ஆதாம்லேருந்து இவர் வந்திருக்காரு, ஏவாள்லேருந்து இவர் வந்திருக்காங்க இப்படின்னு அமெரிக்க ஃபிலாசபி, இந்த கிறிஸ்டின் ஃபிலாசபியை தான், இல்லை இஸ்லாமிய ஃபிலாசபியை தான் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் நம்ம வேதம் ஸ்ரீமத் பாகவதம் ரொம்ப அற்புதமாக மனு, மனிதர்களுடைய ஆரம்பமான மனு எப்படி வந்தார் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு. பிரம்மா எப்படி படைப்பை உண்டாக்குனார், தேவர்கள் எப்படி உண்டாக்குனார், ருத்ரர்கள் எப்படி வந்தாங்க, மனிதர்கள் எப்படி உருவாக்குனாங்க, மிருகங்கள் எப்படி வந்தது, இவ்வளவு சொல்லப்படுது. இதை அடியேனும் தினமும் பாகவதத்தை பற்றி டாக்குமெண்ட்ரி போட்டுட்டு தான் இருக்கு. அதை எத்தனை பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. இப்போது அடுத்த கட்டத்தில் அதுதான், எப்படி பிரம்மா கிட்டேருந்து இந்த சந்ததி, மனித சந்ததி எப்படி வந்தது, ஆடாமேவாள்லேருந்து வந்தாங்களா இல்லை மனு சுயம்பூ மனுலேருந்து வந்தாங்களா அப்படின்ற ஒரு டீட்டெயிலான ஒரு விஷயத்தை தான் எனக்கு நிறைய பேருக்கு அது தெரியல. ஸோ அந்த விஷயத்தை தான் அடியன் போட போகிறேன். ஸோ இப்படி இந்த மாதிரி விஷயங்களில் யார் நாட்டுமே செலுத்தாமல் இந்த உடம்பை மட்டுமே திருப்தி பண்ணி கொண்டிருக்கிறாண்டோ அவன் கருமி, அவன் கெஞ்சன், அவன் சோம்பேறி. ஸோ அதனால் பகவான் என்ன சொன்னார்? தன்னுணர்வை காண இயலாத ஆரம்ப முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற உறக்கம், சோம்பல் மற்றும் மாயையினால் வருகின்ற சுகம் தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது அப்படின்னு சொன்னார். இப்போ 40th ஸ்லோகத்தில் என்ன பகவான் சொல்கிறான்றதை பார்க்கலாம். 18th அத்தியாயம் 40th ஸ்லோகம் படிக்கிறேன். நதத் அஸ்தி பிரதிவ்யாம் வா திவி தேவேஷு வா புனஹ சத்வம் ப்ரகிருதி ஜயர் முக்தம் யத் ஏபி யத் ஏபிஹி ஸ்யாத் த்ரிபீர் குணை. ஒரு வார்த்தைக்கு மட்டும் பார்க்கலாம். நா இல்லை, தத் அந்த, அஸ்தி இருப்பது, பிரதிவ்யாம் பூமியில், வா அல்லது திவி உயர் உலகங்களில், தேவேஷு தேவர்களிடையே, வா அல்லது புனகா மீண்டும், சத்வம் இருப்பு, பிரகிருதிஞை பௌதிக இயற்கையிலிருந்து பிறந்த, முக்தம் விடுபட்ட, யத் அந்த, ஏபிஹி இவற்றின் தாக்கத்திலிருந்து, சியாத் ஆகின்றது, த்ரிபிஹி மூன்று குணை, மூன்று குணைஹி ஜட இயற்கையின் குணங்கள். இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பு பொருளிரை வழங்கும் வக்தி தான் சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாதி கீ ஜாய். மொழிபெயர்ப்பு: இவ்வுலகிலோ உயர்லோகத்திலோ உள்ள தேவர்களின் மத்தியிலோ ஜட இயற்கையிலிருந்து பிறந்த இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் எவரும் இல்லை. என்ன சொல்றார் பகவான்? இந்த உலகத்தில் மட்டும் இல்லை, இவன் தேவர்களுடைய உலகத்தில் கூட, உயர்ந்த உலகங்கள் சொல்லக்கூடிய தேவலோகத்தில் கூட இந்த மூன்று குணங்களிலிருந்து விடுபட்டவர்கள் யாரும் இல்லை. பல தடவை நான் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். 7-14 உலகங்கள் மூ உலகம்னு சொல்லப்படுது. இந்த ரெண்டாக பிரிக்குது இந்த பிரபஞ்சத்தை.
இந்த பிரபஞ்சம்ன்றது ஒரு பெரிய ரவுண்டு பால். அந்த ரவுண்டு பாலான பிரபஞ்சத்தில் கீழே கர்ப்போதகசாயி விஷ்ணு கர்ப்பஜலத்தில் படுத்துட்டு இருக்கார். அவருடைய நாபியிலேருந்து ஒரு தாமரை தண்டு வந்து அந்த சீலிங்கை டச் பண்ணி தாமரை ஓப்பன் ஆகுது. அதில் தான் பிரம்மா இருக்கார், அதான் பிரம்மலோகம். இப்போ பிரம்மாக்கிட்டேருந்து இந்த வயிற்றில் மகாவிஷ்ணு அந்த கர்ப்போத கிருஷ்ணா விஷ்ணுவோட அந்த தொப்பில் கூடி இருக்கு பாருங்க, அதில் தான் வந்து 17-14 உலகங்கள் இருக்கிறது. அதை இந்த 17-14 உலகங்களை மூ உலகம் அப்படின்னு சொல்லப்படும். இந்த நடுவில் இருக்கிறது பூமி, பூ உலகம். இதுக்கு மேலே சொர்க்கலோகம், அது ஒரு உலகம். சொர்க்கலோகம் வரைக்கும் மேலே 6 சொர்க்கலோகங்கள் இருக்குது. அதில் வந்து இந்த சொர்க்கலோகம் இந்திரன் வாழக்கூடிய லோகம் இருக்குது பாருங்க. அதுக்கு மேலே ஜனலோகம் சத்தியலோகம்லாம் இருக்குது. அது வந்து எல்லாமே மேல உலகங்கள் தான். ஆனால் இந்த சொர்க்கலோகம்ன்ற சொர்க்கலோகம் வரைக்கும் தான் ஒரு லோகம்ன்றது கணக்கு. சொர்க்கலோகம் ஒரு லோகம், மேலுலகம். நடுவில் இருக்கக்கூடிய பூமி, கீழே இருக்கிறது பாதாளம் வரைக்கும் 7 லோகங்கள் இருக்குது. அத்தலை, வித்தலை, சுத்தலை, தலாத்தலை, ரசாத்தலை, மகாத்தலை, பாதாள. இந்த 3 லோகங்களும் சேர்ந்தது தான் ஒரு அந்த 17-14 உலகங்களில் இந்த 3 உலகங்கள் சொல்லுவாங்க. இதில் தேவர்கள் தேவலோகத்தில் இருக்காங்க மேல் உலகங்களில். இந்த தேவர்கள் உட்பட இந்த 3 குணங்களுக்கு ஆட்பட்டு தான் இருக்கிறார்கள். இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம். அதனால தான் தேவர்களும் பல நேரங்களில் தவறு செய்கிறாங்க. இந்திரன் தவறு செய்கிறான். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, இந்திரன் வந்து கிருஷ்ணர் வந்து துவாபர யுகத்தில், இதுக்கு முன்னாடி இந்த யுகத்தில் அவர் வந்து என்ன சொன்னார்னா, இந்திரனுக்கு ரொம்ப ஆணவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. ஸோ அந்த ஆணவத்தை குறைக்கணுன்றதுக்காக பகவான் என்ன சொன்னாங்க, இந்திர பூஜை பண்ணுவாங்க அங்கே அந்த கோவர்தன மலை பக்கத்தில் இருக்கக்கூடிய விருந்தாவனத்தில் இந்திர பூஜை பண்ணுவாங்க வருஷம் வருஷம். ஏன்னா இந்திரன் மூலமாக தான் மழை, மழைக்கு அதிபதி இந்திரன். ஸோ இந்திரன் மழையை பெய்யும்போது மழையினால் நிறைய புற்கள்லாம் முளைக்குது, அதனால் வந்து விவசாயம் நடக்குது, பசுக்கள்லாம் வந்து அதனால தான் பராமரிக்கப்படுது. ஸோ அந்த இந்திரனுக்கு ஒவ்வொரு வருஷமும் நன்றி செலுத்துவாங்க. ஸோ ஒரு தடவை கிருஷ்ணர் என்ன நினச்சார், அப்போ கிருஷ்ணர் வந்து 7 குழந்தை, என்ன நினச்சாருன்னா, இந்த இந்திரன்கிட்ட கொஞ்சம் ஒரு விளையாட்டை விளையாடணும்னு நினச்சார். என்ன சொன்னார்னா, எதுக்கு நீங்களாம் இந்திர பூஜை பண்ணுறீங்க, என்ன இந்திரன் என்ன பெருசாக உங்களுக்கு கொடுத்துட்டாரு, தோ கோவர்தனகிரி மலை, மலை கோவர்தனன், கோவர்தனம் சொல்கிறது ஒரு மலை, அது வந்து சுற்று வட்டாரம் 20 கிலோமீட்டர் இருக்கும். அது அவ்வளோ அவ்வளோ பெரிய மலை, அது உயரம் கம்மியாக இருக்கும் ஆனால் அளவில் சுற்று வட்டாரமாக இருக்கும். அது சுற்றிரும், அதை வந்து பிரதட்சிணமாக வருவாங்க கோவர்தனகிரி மலையை. ஸோ என்ன பகவான் சொன்னார்னா, இந்த கோவர்தன மலையில் இருக்கக்கூடிய புல்லெல்லாம் சாப்பிட்டு தான் பசுக்கள் வந்து தழைச்சோங்கி வாழுது. அப்போ நீங்கள் இந்த கோவர்தன மலைக்கு தான் நீங்கள் பூஜை பண்ணணுமே தவிர எதுக்கு இந்திரனுக்கு பூஜை பண்ணுறீங்க, இந்த கோவர்தன மலைக்கு எனக்கும் வித்தியாசம் கிடையாதுன்றார் கிருஷ்ணர். எனக்கும் இதுக்கு வித்தியாசம் கிடையாது, அதனால் நீங்கள் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுங்கன்னொன்னே எல்லாரும் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சோன்னே இந்திரனுக்கும் வந்துருச்சு. அவருக்கு பகவான்றது தெரியல, இது என்ன ஒரு சின்ன குழந்தை சொல்லுதுன்னு கேட்டு இவங்கெல்லாம் வந்து எனக்கு பூஜை பண்ணாமல் கோவர்தன மலைக்கு பூஜை பண்ணுறீங்களா, நான் இரு உங்களை அழிச்சிடுறேன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், கடுமையான மழை, மழைனா மழை, உங்கள் வீட்டு மழை, எங்கள் வீட்டு மழை இல்லை, நம்மளாலலாம் ஒரு சின்ன கஜா புயலே தாங்க முடியல, விதவிதமாக ஒரு பேர் வச்சுருக்கோம் நம்ம சைக்ளோனுக்கு, பயங்கரமான புயல் மழை. இப்போ பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய இடது கை, லெஃப்ட் ஹேண்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்மால் ஃபிங்கர், அந்த சுண்டு விரல் இருக்கு பாருங்க, ஸ்மால் ஃபிங்கரில் அந்த அந்த இடது கையில் இருக்க அந்த சுண்டு விரல், அந்த சுண்டு விரலில் பகவான் என்ன பண்ணார்னா, அந்த சுண்டு விரலால் அந்த கோவர்தன மலையை தூக்கிட்டார் அப்படியே ஒத்த கையில் லெஃப்டில். அந்த 20-25 கிலோமீட்டர் கூடிய அந்த, அது இப்போ 20 கிலோமீட்டர், அன்னைக்கு துவாபர யுகத்தில் பகவான் அந்த காலத்தில் எவ்வளோ அளவுன்னு தெரியல, அது தூக்கிட்டார். தூக்கின உடனே எல்லா மக்களும் அதுக்குள்ளே வந்துட்டாங்க. மக்கள் வந்தோடனே மக்கள்லாம் அங்கே பகவானை கைவடிக்க போனால் ஆளாளுக்கு தன்னுடைய தடியை கொம்பெல்லாம் பிடிச்சிக்கிட்டாங்களாம். ஸோ பசுக்கள் எல்லாம் உள்ளே வந்துருச்சு. ஒரு வாரம் கடுமையான மழை, இந்திரன் ஒரு வாரம் அடி அடி அடின்னு அடிக்கிறார். எவ்வளோ நாளைக்கு தூக்கிட்டு இருக்க பார்க்கலாம்னு. ஆனால் பகவான் சலிக்காமல் ரொம்ப கேஷுவலாக அவர் வந்து, அவர் தான் பகவான் ஆச்சு, அந்த பிரபஞ்சத்தையே படைச்சார் அவராச்சு. ஸோ அந்த ஒரு தன் சுண்டு விரலில் அழகாக அந்த கோவர்தன மலையை தூக்கிட்டு நின்றுட்டுருக்காரு. அப்புறம் தான் தெரிஞ்சது இந்திரனுக்கு, இவர் சாதாரண குழந்தை இல்லை, இது பகவான் அப்படின்னு தெரிஞ்சு பகவான்கிட்ட வந்து, ஐயோ சுவாமி எங்களை மன்னிச்சிருன்னு சொல்லி காலில் வந்து விழுந்து பகவான் வந்து இந்திரனை மன்னிச்சு விட்டாங்க. அந்த நாளை தான் கோவர்தன பூஜைன்னு இன்றைக்கும் விருந்தாவனத்தில் அந்த நாளை ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க, கிட்டத்தட்ட அந்த ஒரு வாரம் கொண்டாடுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா, நடந்து எல்லாரும் பாத யாத்திரையாக அந்த 20 கிலோமீட்டர் வந்து நடந்தே கோவர்தன மலையை பிரதட்சிணமாக வருவாங்க. அப்படியேனும் ஒரு தடவை அந்த மாதிரி பண்ணியிருக்கேன், ஆனால் ரொம்ப கஷ்டம், அது சாதாரணமான விஷயம் இல்லை. அது நடக்க 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 அந்த எண்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அடியனுக்கு. ஸோ இப்போது ஒவ்வொரு வருஷமும் நடக்கிறதா இல்லாமல் வண்டியில் பிரதட்சிணம் பண்ணுறோம். சரி, பகவான் மறுபடியும் நடக்கிறதுக்கான தெம்பு ஒரு நாள் கொடுப்பார், ஆசை ஆசை இருக்கணும், அப்போ தான் அது நடக்கும். ஸோ அந்த அந்த மாதிரி தேவருக்கும் வந்து இந்த மாதிரி ஒரு குழப்பம் வந்துச்சு. இன்னொரு விஷயங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, பிரம்மா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 4 தலை பிரம்மா,
நான் சொன்ன பாருங்க, இந்த 7-14 உலகம் இது ஒரு பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சத்துல அந்த மேல தாமரையில் இருக்கக்கூடிய பிரம்மா, 4 தல பிரம்மா. அந்த பிரம்மா துவாரகால ஒரு தடவை கிருஷ்ணரை பார்க்கறதுக்காக போயிருக்கார். போகும்போது வாயில் காவலன் கேட்டிருக்கான், என்ன வேணும் சொல்லுங்க, கிருஷ்ணரை பார்க்குறோம், யார் நீங்க ஒன்று கேட்டிருக்காரு. என்ன என்னை பார்த்து யார் கேட்குறேன், நான் தான் பிரம்மா அப்படின்னாரான். சரி ஓகே இருங்க, அவர் ராஜ்யசபையில் இருக்கார், நான் போய் அவரை போய் பார்த்து சொல்லிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய் உள்ளே போய் பகவான் போய் பார்த்தாராம். பார்த்துட்டு திரும்பி வந்தாராம். வந்தோடனே இவர் நினச்சார், போனோடனே ஐயே என்னப்பா பிரம்மா வந்திருக்கார் நீ வாசல் நிற்க விட்டியா அப்படின்னு திட்டி அமைச்சிருப்பார் நினச்சி, சொல்லுப்பா அப்படின்னாரான். சார் அவர் வந்து எந்த பிரம்மான்னு கேட்குறாரு அப்படின்னாரா. அவர் என்னது எந்த பிரம்மாவா, நான் ஒருத்தன் தானே பிரம்மா, இது எப்படி எந்த பிரம்மானா என்ன அர்த்தம்னு சொன்னோடனே அப்புறம்தான் அவருக்கு தெரிஞ்சுது. அவர் உள்ளே போய் ராஜ்யசபையில் பார்க்கும்பொழுது எண்ணற்ற பிரம்மாக்கள் உட்காந்துட்டு இருக்காங்களாம் அவரை பார்க்கறதுக்கு. ஒரு தல பிரம்மா, மூணு தல பிரம்மா, இவர் 4 தல பிரம்மா, இப்படி விதவிதமான பிரம்மாக்கள் உட்காந்துட்டு இருக்காங்களாம். அப்போ தான் தெரியும் இந்த 7-14 உலகங்கள்ன்றது ஒரு பிரபஞ்சம் அல்ல, இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரபஞ்சங்கள் இருக்குது. ஒவ்வொரு பிரபஞ்சத்துக்கும் ஒவ்வொரு பிரம்மா, ஒவ்வொரு கர்ப்போதகேஷா விஷ்ணு, 7-14 உலகம் இப்படி இருக்குது. நம்ம இருக்கக்கூடிய, நாம் இப்போ இருக்கக்கூடிய இந்த பூமி, நாம் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த பூமிக்கு பிரம்மாவுக்கு 4 தலை பிரம்மா. ஆனால் மற்ற இன்னொரு பிரபஞ்சம் இருக்கும், அந்த பிரபஞ்சத்தில் அவருக்கு விதவிதமான பிரம்மாக்கள் இருக்காங்க. நமக்கு இந்த ஒரு 7-14 உலகம், 3 உலகங்கள் நம்மளை புரிஞ்சுக்கிறதே ஒரு கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ இன்னும் எக்கச்சக்கமான பிரபஞ்சம் இருந்தால் எப்படி? ஸோ அப்போ தான் புரிய வந்துச்சான் பிரம்மாவுக்கு, ஆஹா நான் ஒருத்தன் தான் நினச்சேன், இந்த பகவான் எப்பேற்பட்ட காரியத்தை செய்கிறார். ஸோ இந்த மாதிரி தேவர்களுக்கும் தேவர்களும் இந்த 3 குணத்துக்குள்ளே வருவாங்க, நம்ம மட்டும் இல்லை. ஸோ அதை பகவான் சொல்கிறார், இந்த மேல் உலகங்கள்லையும் சரி, இந்த நடு உலகங்களிலும் சரி, கீழ் உலகத்தை பற்றி பகவான் பேசவே இல்லை. கீழ் உலகம் தமோ குணத்துக்கு ஆட்பட்ட உலகம், இந்த நடுவில் இருக்கக்கூடிய பூமி வந்து ரஜோகுணத்துக்கும், மேலே இருக்கக்கூடிய உலகம் வந்து சத்துவகுணத்துக்கும், கீழே இருக்கக்கூடிய லோகம் வந்து தமோகுணத்துக்கும் ஆட்பட்டது. ஸோ அவர் என்ன சொல்கிறார், பகவான் இந்த பூமி மட்டும் இல்லை, மேலே இருக்கக்கூடிய லோகமான தேவர்கள் கூட இந்த 3 குணங்களுக்குள்ளே வராங்க. இப்போ இந்த சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இந்த 3 குணத்துக்கு பகவான் குணவதாரமாக பண்ணுறார். பகவான் கிருஷ்ணருக்கு பாகவதம் படிக்க தெரியுங்க. நாம் வந்து இப்போது 18வது அத்தியாயம் இருக்கும், அதை முடிச்சுட்டு பாகவதம் ஆரம்பிக்க போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்சது பகவானுக்கு 10 அவதாரம், தசாவதாரம்னு அந்த காலத்துலேயும் படம் வந்துருச்சு, இந்த காலத்துலேயும் அந்த தசாவதாரத்தை காட்டாமல் வேற ஒரு தசாவதாரத்தை காமிச்சு ஒரு படமும் வந்துருச்சு. ஸோ 10 அவதாரம் எல்லாருக்கும் தெரியும். அதில் கல்கி அப்படின்றது இன்னும் வரலை, கிருஷ்ணர் வரைக்கும் வந்துட்டாருன்னு தெரியும், இன்னும் வரலன்னு நாம் நினச்சிட்ருக்கோம். பல பேர் கல்கி வந்துட்டாருன்னு ஒரு கல்கியையும் நம்ம நாட்டில் கல்கி அவதாரமாக வச்சாச்சு ஒருத்தரை. முதல்ல ரொம்ப பிரசித்தியாக இருந்தார், இப்போது ரொம்ப பிரசித்தி இல்லை. ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, நமக்கு இந்த சாஸ்திர ஞானம் இல்லாதனால, இந்த அறிவு இல்லாதனால, பாகவதத்தோடைய அந்த ஞானம் நமக்கு இல்லாதனால, நம்ம யார் யாரையோ அவதாரமாக எடுத்துக்கிறோம். எத்தனை அவதாரம் இருக்குன்னே நமக்கு தெரியல. கல்கி அவதாரம் எப்போ வரும், இன்னும் 427,000 வருஷங்கள் இருக்குது, அப்போ தான் கல்கி அவதாரம் வரும். ஸோ பாகவதம் ஆரம்பிக்கும் போது நமக்கு இதெல்லாம் தெரிய வரும். அடியேன் வந்து இந்த ஸ்ரீமத் பாகவதத்தோடைய ஒவ்வொரு முக்கியத்துவத்தை நான் வீடியோவும் போட்டுட்ருக்கேன், நம்மளுடைய இந்த குரூப்லேயும் போட்டுட்டு தான் இருக்கேன், எல்லோரும் மறக்காமல் பாருங்கள். அதில் இந்த அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் வந்து இதை பற்றியெல்லாம் பேசப்படும். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த பாகவதத்தில் 22 அவதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. நம்ம 10 அவதாரம் நினச்சிட்ருக்கோம் இல்லையா, அதில் 22 அவதாரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 22 அவதாரங்களில் என்னவா, 6 வகையில் பிரிக்கப்படுது. யுகாவதாரம், புருஷ அவதாரம். இந்த புருஷ அவதாரம் தான் இப்போ நம்ம கர்ப்போதகஷாய விஷ்ணுவை பற்றி படித்தோம். கர்ப்போதகஷாய விஷ்ணு, காரணோதகஷாய விஷ்ணு, ஷீரோதகஷாய விஷ்ணு, இவங்க 3 பேரும் புருஷ அவதாரங்கள். யுகாவதாரங்கள் இருக்குது, ஒவ்வொரு யுகத்துக்கும் ஒவ்வொரு அவதாரங்கள் இருக்குது. அப்புறம் குணாவதாரங்கள் இருக்குது, அந்த குணாவதாரம் தான் இந்த சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம். இந்த 3 குணங்களுக்கும் ஒரு அவதாரம் இருக்குது. இந்த குணாவதாரமாக நீங்கள் யாரை பார்க்கலாம், பகவான் எப்படி விஸ்தரிச்சிருக்காருன்னா, பகவான் கிருஷ்ணர் இந்த குணத்தின் அவதாரமாக எப்படி விஸ்தரிச்சிருக்காருன்னா, சத்துவகுணத்தின் அவதாரமாக கர்ப்போதகஷாய விஷ்ணுவாக விஸ்தரிச்சிருக்கார். கர்ப்போதகஷாய விஷ்ணு மகாவிஷ்ணு, அவர் தான் வந்து சத்துவகுணத்தோடைய அவதாரம், சத்துவகுணத்துடைய அவதாரம். பகவான் கிருஷ்ணரே யுக குண அவதாரத்தில் சத்துவகுணத்தோடைய அவதாரமாக மகாவிஷ்ணுவாக இருக்கார். அடுத்து ரஜோகுணத்துடைய அவதாரம், ரஜோகுணத்துடைய அவதாரமாக பிரம்மாவாக இருக்கார். அடுத்து தமோகுணத்துடைய அவதாரம், தமோகுணத்துடைய அவதாரமா சிவபெருமானா இருக்கார். ஸோ சத்துவகுணத்துக்கு அதிபதி விஷ்ணு, ரஜோகுணத்துக்கு அதிபதி பிரம்மா, தமோகுணத்துக்கு அதிபதி சிவபெருமான். பகவானே 3 குணாவதாரங்களா விஸ்தரிச்சிருக்கார். ஏன் இவர் சத்துவகுணம், ஏன் இவர் ரஜோகுணம், ஏன் தமோகுணம், இப்படி பாருங்க, கணக்கு அதை பாருங்க.
அவங்க செய்யக்கூடிய வேலை அந்த மாதிரி. பிரம்மாவுடைய வேலை என்ன? படைப்பது, படைப்பது, உருவாக்குவது, ஒரு காரியத்தை செய்வது, ஆக்டிவிட்டி. அதனால் அது ரஜோகுணம். ஒரு பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்வது. நான் பிரஜையை உண்டாக்கணும், அதை உண்டாக்கணும், இதை உண்டாக்கணும்னு பகவானே தன்னுடைய ரஜோகுணத்தை பிரம்மாவின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். பகவான் தான் வெளிப்படுத்துகிறார், பிரம்மா வெளிப்படுத்துகிறார். பிரம்மாவே அவருடைய தொப்புலேருந்து வந்தவர் தானே. அதுக்கப்புறம் தானே அவர் வந்து எல்லாரையுமே படைக்கிறார். சிவபெருமான் 11 ருத்ரர்கள் அவருடைய புருவத்திலேருந்து வராங்க. பிரம்மாவுடைய புருவ மத்தியிலிருந்து 11 ருத்ரர்கள் சிவப்பும் வெள்ளையும் கலந்து வருகிறார். சிவப்பும் நீலமும் கலந்து, சாரி, சிவப்பும் நீலையும் நீலமும் கலந்து வருகிறார்கள்னு பாகவதம் சொல்ல போது, நம்ம பாகவதம் படிக்கும்போது தெரியும். ஸோ பகவான் தன்னுடைய அந்த படைப்பிற்காக ரஜோகுணத்தின் அதிபதியாக பிரம்மாவின் மூலமாக செய்கிறார். அப்புறம் படைச்சதுக்கு அப்புறம் பாதுகாக்கணும்ல, பரிமாளிக்கணும், அவங்க எல்லாரையும் மெயின்டைன் பண்ணணும்ல, அந்த மெயின்டெனன்ஸ், அந்த பாதுகாக்கக்கூடிய வேலையை மகாவிஷ்ணுவின் ரூபமாக சத்துவகுணத்தில் இருந்து கொண்டு மகாவிஷ்ணு ரூபத்தில் அந்த எல்லா ஜீவராசியும் பாதுகாக்கிறார். இப்போ கடைசியாக பிரளய காலத்தில் அழிக்கணுமே, பிரம்மாவுக்கு பகல் முடிஞ்சு இரவு ஆரம்பிக்கும் பொழுது அந்த பிரளயம் ஏற்படும். அப்போது இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய தமோகுணத்தின் பிரதிநிதியாக சிவனின் மூலமாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே இந்த குணாவதாரத்தின் மூலமாக, சிவனின் மூலமாக இந்த உலகத்தை அழித்து விடுகிறார். ஸோ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் சத்துவகுணத்தின் ரூபத்திலிருந்து, மகாவிஷ்ணுவின் ரூபத்திலிருந்து இந்த உலகத்தை பரிமாறிக்கிறார், பாதுகாக்கிறார் ஜீவராசியை. ரஜோகுணத்தின் குணத்தின் வடிவமாக இருந்து பிரம்மாவின் மூலமாக படைக்கிறார். தமோகுணத்தின் வடிவமாக இருந்து சிவபெருமானின் மூலமாக இந்த உலகத்தை அழிக்கிறார். ஸோ அதனால தான் இங்கே சொல்ல வர்றார், மூன்று குணங்கள், இந்த மூன்று குணங்கள் தேவர்களையும் சாரும். ஏன்னா இது எல்லாமே பகவான் கிட்டேருந்து வந்த குணங்கள் தான். ஆனால் இதை தாண்டி, பிரம்மலோகத்தை தாண்டி நீங்கள் வைகுண்ட லோகத்துக்கு போனா அங்கே குணங்கள் கிடையாது. எப்படி பகவான் இந்த குணத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டவரோ, அவர் இந்த குணத்தோட கனெக்ஷன், கிருஷ்ணர் வந்து இந்த குணத்தோட கான்டாக்ட் எடுத்துக்கல, அவர் வந்து எதுலையுமே ஈடுபடுறதில்லை. அதனால்தான் மூன்று குணங்களாக பிரிஞ்சிட்டார், மூணு புருஷாவதாரங்களாக வந்துட்டார். ஸோ இந்த மாதிரி 22 அவதாரம் இருக்குது. மன்மந்திர அவதாரம், அது வந்து மனுக்கள், 11 மனுக்கள் வரும்போது ஒரு அவதாரம், 11 மனுக்கள் வர்றது ஒரு அவதாரம். மன்மந்திர அவதாரம், யுக அவதாரம், குண அவதாரம், இப்போ நான் சொன்னது புருஷாவதாரம், கர்ப்போதகஷா, விஷ்ணுதகஷா விஷ்ணு, காரணதகஷா விஷ்ணு, அப்புறம் லீலா அவதாரம். இப்படி 6 விதமான அவதாரங்கள், 6 வகையான அவதாரங்கள், 22 அவதாரங்கள் இருக்குதுன்னு பாகவதம் சொல்லுது. ஸோ அந்த மாதிரி எதுக்கு சொல்ல வேறேன்னா, இந்த குணங்கள் நம்மை மட்டுமல்ல தேவர்களையும் பாதிக்கிறது இந்த குணங்கள்ன்றதுக்கு இது சொல்ல வந்த. இப்போ அடுத்து இந்த பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன், இந்த வர்ணாசிரம தர்மம் இந்த குணத்தின் அடிப்படையில் தான் இருக்குது. கிருஷ்ணர் முன்னாடியே சொன்னார், சாத்துர் வர்ணம் மயாசிஷ்டம் குணகர்ம விபாகச்சக. பிராமணன், சத்திரியன், வைஷ்யன், சூத்திரன், இந்த 4 பிரிவை நான் தான் பிரித்தேன். எப்படி பிரித்தேன்? அவனுடைய குணம், அதான் குணம். இப்போ இந்த குணத்தை பற்றி பார்த்தோம், அவனுடைய குணம், அவன் செய்யக்கூடிய வேலை, இதை வச்சு தான் பிரித்தேன். அவனுடைய குணம் என்ன இருக்கோ அந்த மாதிரி தான் ஒரு வேலையை செய்ய முடியும். அவனுடைய சுபாவம் என்னவோ அப்படி தானே ஒரு வேலை செய்ய முடியும். நல்ல அறிவு இருந்தால் அறிவான ஒரு வேலையை செய்யலாம். உடம்பு தெம்பு ஆக்ரோஷமாக நீ ஒரு காரியத்தை பண்ணனா அதுக்கேற்ற மாதிரி வேலையை செய்யலாம். அந்த மாதிரி இந்த 4 வர்ணங்கள், இந்த பிராமணன், சத்திரிய, வைஷ்யன், சத்திரியன், சூத்திரன்றது இந்த குணத்தின் அடிப்படையில் எப்படி பகவான் வந்து பிரிச்சிருக்கார், எப்படி வந்து எதன் அடிப்படையில் அவங்க இருக்காங்கன்ற அந்த விஷயத்தையும், ஒவ்வொரு பிராமணனுடைய கடமை என்ன, சத்திரியனுடைய கடமை என்ன, வைஷ்யனுடைய கடமை என்ன, சூத்திரனுடைய கடமை என்ன, அவங்களுடைய குணங்கள்லாம் எப்படி இருக்கும், எதெல்லாம் அவங்களுடைய குணங்கள் அப்படின்றதையும் பகவான் ரொம்ப டீட்டெயிலாக இனி வரக்கூடிய ஸ்லோகத்தை சொல்ல போகிறார். ஸோ இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திர சொல்லி நாளை தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷ்மத் பகவத்கீதா கீ ஜெய, ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய், குருதேவ் கீ ஜாய்.